இன்றைய புனிதர் புனித எரோனிமஸ். எரோனிமஸ் ஏறக்குறைய 341 ஆண்டு டால்மேசியாவில் பிறந்தார். 366 ஆண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். 377 அந்தியோக்கியாவில் இருந்த சான்சிஸ் பாலைவனத்திற்கு சென்றார். அங்கு 2 ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்தார். அந்தியோக்கியாவில் குருத்து அருள் பொழிவு பெற்றார். அங்கிருந்த நாட்களில் விவிலியம் உரைகள் மற்றும் யூசேபியஸ் ஆகியோரின் படைப்புகளை மொழிபெயர்த்தார். அன்னை கன்னிமரியா எப்போதும் கன்னி அல்ல, தவறாக போதனை எழுந்தது. அதை எதிர்த்து எரோனிமஸ் நூல் எழுதினார். எப்போதும் வேலை செய்து கொண்டிரு, கடவுள் வந்து பார்த்தாலும் அழகை சோதிக்க வந்தாலும் நீ சுறுசுறுப்புடன் இருப்பதை காண வேண்டும் என்று மொழிந்தார். இன்று விவிலிய அறிஞர்கள், நூல்கள், நூலக பணியாளர்கள், பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக விளங்கும் எரோனிமஸ் 420 செப்டம்பர் 30 அன்று இறந்தார். சிந்தனை மொழி ஞானம் உடையவர்கள் பன்மொழி ஞானங்களை தாய்மொழியில் கொணர்ந்து தங்கள் மக்களை வளப்படுத்த வேண்டும்.